இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன், மேலே இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட சார் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம், பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. எப்போ 25/9/2023 தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் எதிர்கட்சி தேர்தல்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கின்றோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை இல்லை இல்லை. எந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கறாங்க? ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான இந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைக்கிறார்.